ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனீஸ் கேசல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் டு நைட் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஈவினிங் டைம் அரௌண்ட் ஃபைவ் ஓ க்ளாக் நான் கடலை பருப்பு மத்தியானமே ஊற வச்சுருந்தேன் பருப்பு வடை செய்கிறதுக்கு ஸோ அது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கணும் இந்த பருப்பு வடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடலை பருப்பு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சா போதுமாக இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளக அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை இது மூணுத்துமே இந்த சாப்பரில் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு செகண்ட் நம்ம அதை நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த சாப்பை ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது ஸோ அவ்வளோதான் பாருங்கள் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் அதிலே சாப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பூண்டு மூணு பல் பூண்டாக நான் ஆட் பண்ணுறேன் இதை வந்துட்டு அப்படியே தோளோடு நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பெரிய பெரிய தோலாக இருந்தால் எடுத்துகிட்டு இங்கே சாப் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ண டாலியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சி பாருங்கள் மீன் டைம் நான் அந்த பக்கம் ஆயிலும் வச்சுட்டு இருந்தேன் ஸோ உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் சீக்கிரமாக நம்ம மத்தியானம் பிளான் பண்ணால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பருப்பு ஊறுச்சின்னா போதும் நீங்கள் வந்துட்டு இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணியை எதுவும் ஆட் பண்ணாமல் பருப்பு வந்துட்டு அப்படியே அரைச்சிக்கணும் கோர்ஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் பருப்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் போர்ஷன் வந்துட்டு ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம பாம்பில் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா ஃப்ளாட் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ சின்னதா பெருசோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்க சின்ன சின்ன நான் ஆட் பண்ணிருக்கேன் சோ அந்த பக்கம் பாலும் வச்சிருக்கேன் சோ இன்னைக்கு வந்து ஆண்ட்ரி காஃபி கேட்டிருக்கான் சோ அவனுக்கு காஃபி இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் அவன் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருக்கான் ஸோ எவ்ரிடே குடிக்கிறதுல எப்போனா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னா காஃபி குடிப்பான் ஸோ இன்றைக்கி வந்து காஃபி கேட்டிருக்கா அதனால வடையும் காஃபியும் தான் இன்னைக்கு ஈவினிங் ஸோ வடை சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஆன ஒரு நம்ம இந்தியன் ஸ்நாக் ரொம்பவே ஹெல்தி தான் ஸோ கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் காஃபியும் நான் நானும் ஹாட்ஹாட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஆச்சு ஸோ ஹாட் ஹாட் வடை அண்ட் காஃபி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஆண்ட்ரேக் கொடுத்துட்றேன் ஸோ அவ்வளோதான் ஈவினிங் ஸ்நாக்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் இப்போ வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன் இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலு பாலக் அதுக்கப்புறம் சப்பாத்தி தான் ஸோ சப்பாத்தி நம்ம சேனலில் ரொட்டினாக போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ இப்போ டைம் வந்து செவன் ஓ கிளாக் இப்போ வந்துட்டு நான் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி தோல்சுவே வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ஸோ சப்பாத்தியும் ஆலு பாலக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உருளைக்கிழங்கும் பாலக்கீரையும் போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே பேன் வச்சுட்டேன் பேன் வச்சுட்டு இங்கே கொஞ்சம் பூண்டை நான் உரிச்சு வச்சுருந்தேன் அது சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன் ஸோ இது மாதிரி சைமில்டேனியஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு டைம் வந்து நல்லாவே சேவ் ஆகும் பேன் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வெங்காயம்லாம் சாப் பண்ணிவிட்டோம் இங்கே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணக்கூடாது இதுக்கு ஜீரா ஆட் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்ச பூண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இதோட வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடணும் ஸோ இதுக்கு வந்து கடுகு இல்லை வெறும் ஜீரா மட்டும்தான் ஜீரா பூண்டு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இங்கே வந்துட்டு நான் உருளைக்கிழங்கும் சின்ன சின்னதாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணேன் உருளைக்கெழங்கையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தூள் அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கெழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பை நான் கிளியர் பண்ணிவிட்டு தாளிக்கிறதெல்லாம் முடிஞ்சிச்சு இந்த மசாலா பாக்ஸ் எடுத்து உள்ளே வச்சுடுறேன் எனக்கு வந்து பாலக் சாப் பண்ணுற வேலை இல்லை ஏன்னா டால் பாலக் செஞ்சுட்டு அன்றைக்கி நான் சாப் பண்ணி ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக பாலக் எனக்கு போதுமாக இருக்கும் ஆலு பாலக்கு ஸோ அதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து மாவும் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ இப்போ மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு இங்கே ஒரு டிப் சொல்கிறேன் ஸோ மாவு நீங்கள் மிக்ஸ் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நீங்கள் இப்படி ஆட் பண்ணுங்கள் ஆட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இப்போது இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குல தண்ணியோட அதை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு இன்னும் ட்ரையாக இருக்குது பாருங்கள் அந்த மாவில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் லைக் போஷன் போர்ஷனாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மாவு மிக்ஸ் பண்ணிட முடியும் இந்த மாதிரி ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ண மாவெல்லாம் சைடில் வச்சு வச்சு ட்ரையாக இருக்கிற மாவில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா நம்ம பாம்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இங்கே இந்த உள்ளங்காய் இருக்குல்ல நம்ம பாம் ஸோ அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி இது மாதிரி பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் டூ டென் மினிட்ஸில் இந்த மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு போல் வச்சு நல்லா அது க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் விட்டுடுங்க அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா வரும் மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விடுங்கள் ஹாஃப் அன் ஹவர் விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் டைம் உருளைக்கெழங்கும் வந்துட்டு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிட்ருக்கு ஸோ எயிட்டி பர்சன்ட் குக் ஆடின உடனே நீங்கள் கீரையை ஆட் பண்ணிவிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உருளைக்கிழங்கு குக் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் கீரை ஆட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு போய்டும் உருளைக்கிழங்கே இருக்காது அந்த சங்க்ஸாக இருக்காது இப்போ சாப் பண்ணி வச்சால் பாலக்கும் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள டுவெண்ட்டி பர்சன்ட் உருளைக்கிழங்கும் கீரையோட நல்லா குக் ஆகிடும் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணும் போது கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நல்லா வதங்கிட்ட அப்புறம் கீரை ரொம்ப கம்மியாயிடும் ஸோ இந் இனி தண்ணி விடவே வேண்டாம் இந்த கீரையில் இருக்க அந்த மாய்ஸ்டர்லேயே அந்த கீரை வந்து நல்லா குக் ஆகிடும் ஸோ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா குக் ஆகிடுச்சி உருளைக்கிழங்கு நெ இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குக் ஆகாமல் இருந்ததில்ல அதுவும் கீரையோடு ஃபுல்லாக குக் ஆகிட்ருக்கும் அவ்வளோதான் நம்ம ஆலு பாலக் சூப்பராக சப்பாத்திக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நான் சப்பாத்தி மாவு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருக்கேன் நல்லா சாஃப்டாயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் மாவு வந்துட்டு இந்த மாதிரி போர்ஷன் போஷனாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈக்குவல் சைஸில் வரும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மாவில் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி ஹாஃப் ஓல்ட் பண்ணி இன்னொரு ஹாஃப் ஓல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா நல்லா இந்த பிளெயின் பராட்டான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி லேர் லேயராக சாப்பிட்றதுக்கு கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம ரெகுலர் ரவுண்டு சப்பாத்தி விட ஸோ ஆண்ட்ரிக்கு வந்து சீஸ் பராட்டா கேட்டிருக்கான் ஸோ இதுக்கும் ரொம்ப சிம்பிள்தான் சீஸ் பராட்டா நல்லா ரவுண்டாக எப்படி ரோ ரோல் பண்ணிவிட்டு சீஸை வந்து ரெண்டாக மடச்சி அது உள்ளே வச்சு அந்த சைஸ்க்கே மாவை போட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் அந்த ஷேப்லேயே நீங்கள் நல்லா ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு வந்துடும் ஸோ ரெகுலராக நம்ம சீஸ் ஸ்லைஸ் இருக்கேன் அதை தான் நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அது மாலை வச்சு அதோட அப்படியே ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சீஸ் வெளியே வராது நல்லா ஈஸியாக நம்ம ரோல் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸோ நம்ம ரெகுலராக சப்பாத்தி செய்கிற மாதிரியே இந்த சீஸ் பராட்டாவும் இந்த மாதிரி செய்யலாம் ஸோ இந்த சீஸில் நான் இன்றைக்கி வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலாம் உங்களுக்கு வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு ஆரிகனே ஆட் பண்ணலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த ஃப்ளேவரிங் நீங்கள் கொடுக்கலாம் நான் இன்றைக்கி ஜஸ்ட் ப்ளைனாக பண்ணுறேன் ஏன்னா ஆலு பாலக் இருக்கிறதுனால ஆட் ஜஸ்ட் ப்ளெயின் சீஸ் பரோட்டா பண்ணுறேன் ஸோ பாருங்கள் நல்லா எப்படி சீஸ் உள்ளே இருந்தாலும் நல்லா எப்படி புஃப்னு வரும் சப்பாத்தி ஸோ எல்லா சைடும் சைட்ஸ்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நல்லா ப்ரௌன் ஆகி குக்காக இருக்கும் ஸோ சூப்பரான சீஸ் பனேட்டாக ஹாட் ஹாட்டாக ரெடி அண்ட் இதுக்கு அப்படி சர்வ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு போட்ட அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு மேல ஒரு ஆவி வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க திருப்பி போட்ட அப்புறம் ஆயில் நல்லா போட்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா லேயர் லேயரா நல்லா சூப்பரா சப்பாத்தி வரும் சவளை தான் இப்ப வந்துட்டு நான் லாஸ்ட் சப்பாத்தி செஞ்சிட்டு ஃபுல்லாக சப்பாத்தியெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ கவுண்டர் டாப் இமீடியேட்டாக கிளியர் பண்ணிவிடுறேன் ஸோ சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா புஃப்னு வருது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் சப்பாத்தியும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ உடனே கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன்னா கிச்சனில் வந்துட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் கிச்சன் ஒர்க்கும் முடிஞ்சிடும் ஸோ அவ்வளோதான் கிச்சன் ஒர்க் இப்போ முடிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு சப்பாத்தி எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் லேர் லேயராக ஸோ இங்கே பாருங்கள் ஸோ நல்லா இந்த மாதிரி ட்ரையாங்கல் சப்பாத்தி செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல லேர் லேயராக எப்படி ஓப்பன் அப் ஆகும் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்